ஏ ஹலோ வெல்கம் காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஸ்மேலே கேமிங். இந்த வீடியோவில் ரஃபேல் அந்த கேரக்டரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, இந்த கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப்லேருந்து ஹைட் ஆகி அடிக்கிறது. அதாவது இந்த கேரக்டரோட பவர் சைலன்சர் யூஸ் பண்ணுறது. சப்போஸ் உங்ககிட்ட சைலன்சர் இல்லை அப்படின்னா, இதோட ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா, அதாவது அலோக் மாதிரி இதோட ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா சைலன்சர் ஆன் ஆகிடும். நீங்கள் எந்த கண்ணுக்கு வேணால் சைலன்சர் போட்டுக்கலாம். இதை மேக்ஸ் லெவல் கொண்டு போகும்போது இது கூல்டவுன் செகண்ட் மட்டும்தான் ஆகும். அதாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கேரக்டர் மாதிரி இது ஒன்றும் ஹையாக ஆகாது, இது வந்து கம்மியாகும். என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதுக்கு ஸ்டார்டிங்லேயே பவர்ஸ் மேக்ஸ்லாம் தான் இருக்கும். பட் இதை நீங்கள் லெவல் கொண்டு போக இது கூல்டவுன் செகண்ட் மட்டும்தான் ஆகும். வேணால் மேலே இருக்குது பாருங்கள், லெவல் 6 கூல்டவுன் செகண்ட்ஸ் 40, லெவல் 4 கூல்டவுன் செகண்ட் 60 இருக்குது. டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு லெவலாக எக்ஸ்பேண்ட் பண்ண கூல்டவுன் செகண்ட்ஸ் மட்டும்தான் மாறும். இதோட பவர்ஸ் 8 செகண்ட்ஸ்க்கு அப்படியே தான் இருக்கும், எப்பயுமே 8 செகண்ட்ஸ் தான் இருக்கும். இதோட கூல்டவுன் செகண்ட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த கேரக்டர் வச்சு நிறைய கன்ஸுக்கு நமக்கு சைலன்சர் போட முடியாத கனில் கூட நம்மளால் சைலன்சர் போட்டுக்க முடியும். எல்லா கன்ஸுக்கும் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியாது. ஒரு சில கன்ஸுக்கு மட்டும்தான் போட்டுக்க முடியும். அப்படி தான் இவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு கன்னையும் சுட்டி காட்டுட்டேன். இப்போ நான் சைலன்சர் போட்டு சுட்டு காமிக்கிறேன். இது சைலன்சர் போட்ட மாதிரி தான் இருக்கும். பட் நான் எந்த விதமான அட்டாச்மெண்ட்ஸும் எடுக்கல, சைலன்சரும் எடுக்க கிடையாது. ஓகேவா? இப்போ என்கிட்ட A94 இருக்குது. A94 மஸ்குலர் போட முடியாது, எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இது நார்மலாக எப்படி அடிக்கிறதும் தெரியும். இப்போ நான் சைலன்சர் ஆக்டிவேட் பண்ணிட்டு சுட ஆரம்பிச்சிட்டேன். சைலன்சர் கேட்குதா உங்களுக்கு? கண்டிப்பாக கேட்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேத்துக்கு A94 ரேட் ஆஃப் ஸ்கின் இருக்கும், அதுக்கு சைலன்சர் தான் வேறு லெவலில் இருக்கும்னு நினைப்பீங்க, அது கிடைக்காது. ஓகேவா? இப்போ ஷார்ட் கன்ஸ்க்கு நான் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி தான் சுடுறேன். பட் ஷார்ட் கன்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகவே ஆகாது. இதை நல்லா நோட் பண்ணிங்க, எல்லா கன்ஸுக்கும் சைலன்சர் ஆக்டிவேட் ஆகும்னா ஆகவே ஆகாது. இது சேம் ஷார்ட் கன்ஸ் எந்த கனுக்குமே சைலன்சர் ஆக்டிவேட் ஆகாது, அது முடியாது, உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகே, இப்போ M60 சுடுறேன். M60 சுடும் போது ஸ்கில்ஸ் எதுவுமே ஆக்டிவேட் இல்லை, நார்மலாக தான் சுடுறேன். ஓகேவா? இப்போ நான் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணிட்டு சுடுறேன். ஒர்த்தபிளான கேரக்டர் M60 சைலன்சர் போட்டு அடிக்க முடியுது. முக்கியமான டோர்னமெண்ட் மேட்சஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் M10 ஒர்க் ஆகல. ஓகேவா? M60 கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகுது, உங்களுக்கு நார்மலாக சுட்டும் போது நல்லா தெரியும் நினைக்கிறேன். மஸ்குலர் போட முடியாத நிறைய கன்ஸ்க்கு இந்த சைலன்சர் கேரக்டர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேத்துக்கு யார் யாரெல்லாம் இன்னும் இந்த கன்னை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. MP40 இப்போ நான் அழுத்தி பிடிக்கிறேன், சவுண்டு கேட்கும். அப்புறம் SG இது என்ன கன்னுன்னு தெரில, CG15 இதை அழுத்தி பிடிக்கும் போது நார்மலாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்குமே மஸ்குலர் போட முடியாது, நல்லா பார்த்தீங்கன்னா. இப்போ நான் சைலன்சர் ஆக்டிவேட் பண்ணிட்டு ரெண்டுத்தையுமே சொல்கிறேன். சைலன்சர் போட்ட மாதிரி தான் உங்களை கேட்கும், கண்டிப்பாக கேட்கும்னு நினைக்கிறேன். தாம்சனுக்கு எப்படி சைலன்சர் போட்டு அடிக்கிறோமோ அதே சவுண்டு தான் இதுலையும் கேட்கும். ஓகேவா? ஓகே, சைலன்சர் போட முடியாது இன்னொரு கன், இந்த கன் தான் முக்கியமான கன். இதுதான் P90. P90 சைலன்சர் போட முடியாது, உங்களுக்கே நல்லா தெரியும். இதுக்கு பாருங்கள், எந்த விதமான அட்டாச் மஸ்குலரும் போட முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரீலோட் பண்ணிட்டு சைலன்சர் ஆன் பண்ணிட்டு சொல்கிறேன். தாம்சன் சவுண்டு தான் கேட்கும். ஓகேவா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்னது எல்லாம் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.